நீ உள்ளே போகிறதுனால எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் இங்கே எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் உள்ளே போனாலும் அப்படி தான். நம்ம ஞானியா ஞானி இல்லையா, புரிஞ்சுக்கிட்டோமா புரியலையா, இந்த குழப்பத்திலிருந்து நம்ம விடுபடணும். இவ்வளோதான் நீட்டு சொல்லி முடிச்சுக்கிடணும். அதனால தான் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து ஞானம் அடைஞ்சால் மட்டும் காணாது, ஞானம் அடைஞ்சிக்கிட்டோங்கிறத உறுதிப்படுத்திக்கிடணும். அதனால தான் வந்து இந்த கன்ஃபர்மேஷன், நம்ம இந்த கன்ஃபர்மேஷனுக்கு மட்டுமே நீ கூட சில நேரங்களில் முகாம்லாம் நடத்திருக்கிறோம். அதில் கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் மெயின் தீமே. நீங்கள் இப்போ புதுசாலாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டியில்லை, நீங்கள் தெரிஞ்சது இவ்வளோதான்ட்டு சொல்லி முடிச்சுக்கிடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் கம்மா போட்டுட்டு போகாதுங்க, இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்கன்ட்டு சொல்லி முடிச்சுக்கிடுறதுக்காக தான் அதுதான் இந்த கன்ஃபர்மேஷன். இந்த கடைசி கிளாஸ் வந்து அதுதான். இப்போ நம்ம முதல் கிளாஸில் வந்து ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒரு கிளாஸே போதும்னு சொல்லி முடிச்சுக்கிடுறதுக்கான ஒரு அம்சம்தான் இந்த கடைசி கிளாஸ். வேறு இடையில் உள்ளதெல்லாம் சும்மா ஏதோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அவ்வளோதான். மெயின் வந்து ஞானம் என்றால் என்னங்கிற தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஞானத்தை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணினாலே ஞானத்தை பற்றி சரியாக தெரியலைன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே வந்து ஞானம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ நான் ஞானம் என்றால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அகத்தில் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஒரு ஞானி இப்படி இருப்பார் ஞானி அப்படி இருப்பார்னு சொல்லி என்னெல்லாமும் நிறைய கற்பனைகளை வச்சிட்ருக்குறோம். அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானியினுடைய அனுபவங்கள் வந்து விசித்திரமாக இருக்கும், அவருடைய அனுபவங்கள் வந்து ஒரு சராசரி மனிதனுடைய அனுபவங்களாக இருக்காது, வேறு வித்தியாசமாக இருக்கும் னு சொல்லி நாம் என்ன அனுபவங்களோடு இருக்கிறோமோ மனசு வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு அனுபவங்களோடு இருக்கும். நல்ல அனுபவத்தோடு இருக்கணும், ஞானிக்குள்ள அனுபவத்தோடு இருக்கணும். அப்போ ஞானிக்குள்ள அனுபவம்னு சொல்லி ஒரு கேட்டகரியை க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி அனுபவத்தோடு இருந்தால் தான் நம்ம ஞானி. நான் ஒரு சராசரி மனிதன் மாதிரி இருந்தான்னா நம்ம ஞானி கிடையாதுங்கிற மாதிரி இல்லாதபடி நம்ம அகத்தை பொறுத்த அளவில் நமக்குன்னு சொல்லி எந்த ஒரு ஒரு குவாலிட்டியை நம்ம வச்சுக்கக்கூடாது. இந்த குவாலிட்டி தான் ஞானிக்குள்ள குவாலிட்டி, இந்த குவாலிட்டி ஞானிக்குள்ள குவாலிட்டி இல்லை சொல்லி நம்ம மனசளவில் நம்ம வந்து எதையாவது ஒரு ஸ்டாண்டர்டை வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், அப்போ என்னன்னு சொன்னால் அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான போராட்டம் தாங்க நடந்துகிட்ருக்கும். நீங்கள் அங்கே வந்து அதுதான் லிபரேஷனுங்கிறதே வந்து உங்களை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் மனசு வந்து லிபரேஷனுக்கு போயிடும். அது தன்னாலே எல்லாமே சரியாயிடும். அங்கே எல்லாம் வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு தண்ணி கலங்கி இருக்கு, அதை தெளிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கலக்கிக்கிட்டே இருக்கணுமா? தெளிய வைக்கிறேன் தெளி வைக்கிறேன்னு கலக்கிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் தான் கலங்கிட்டு இருக்கும். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா போதும், தன்னாலே சரி தெளிவாயிடும். அதே மாதிரி நம்ம மனசு வந்து பிரச்சனையோட இருக்குது இல்லைன்னு சொல்லலை, அந்த பிரச்சனை தானாகவே சரியாயிடும். நாம் சரி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொன்னால் அது மனசுக்குள்ளே இறங்கி கலக்கிற வேலை தான். அதனால் அந்த மனசை பொறுத்தளவில், அக உணர்ச்சிகளை பொறுத்தளவில், எமோஷனை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி நாம் ஒரு முடிவுக்கு வர்றதை நம்ம ஞானம்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு இன்டலெக்சுவலான ஒரு கன்க்ளூஷன் தான், ஒரு அறிவுபூர்வமான கன்க்ளூஷன் தான். இது ஒரு அனுபவம் சார்ந்த விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு கண்டுபிடிச்சிக்கிடுறீங்க, அதனுடைய மனதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிட்டுறீங்க. அது சும்மா விட்டால் தன்னாலே சரியாயிருங்கிற கண்டுபிடிச்சிக்கிட்டுறீங்க, கண்டுபிடிச்சிட்டு சும்மா விட்டுறீங்க அவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த அனுஷ்டான ஆன்மீகம்னு சொல்லி நாங்கள் ஒரு புக்கு ஒன்று போட்டிருந்தோம். அந்த புக்கை தான் இப்போ ரெண்டு பாகமாக பிரித்து, ஒரு பகுதி வந்து தியானம்ங்கிற மாதிரி, இன்னொரு பகுதி நீ ஏ மெய்ப்பொருள்ங்கிற மாதிரி ஒரு ரெண்டு பகுதியாக பிரித்து போட்டிருக்கிறோம் அந்த புக்கில். இன்னைக்கு இப்போ கூட அது வந்து நம்ம ஞானம் அடைகிறதுக்கு முன்னால் ஏற்பட்டது, நம்ம அந்த பரவச நிலையில் இருக்கிற நேரங்களில் ஏற்பட்டது எழுதின புக்கு அந்த புக்கு. அதில் வந்து ஒரு உதாரணம் சொல்லியிருப்போம், ஒரு பெரிய டேம். அந்த டேமில் நிறைய தண்ணி இருக்குது. நீங்கள் அந்த டேமுக்குள்ளே நுழையணும்னு சொல்லி அந்த டேமில் உள்ள பேஸ்மெண்ட்டில் நீங்கள் ஒரு துவாரத்தை போடுறீங்க. அந்த பேஸ்மெண்ட்டில் துவாரத்தை போட்டு நீங்கள் டேமுக்குள்ளே நுழைஞ்சால் என்ன ஆகும், நீங்கள் டேமுக்குள்ளே நுழைய முடியுமா? அந்த தண்ணி உங்களையும் தூக்கிட்டு போயிடும். அது
அப்படி பீறி அடிச்சுட்டு வெளியே போயிடும். அப்படி ஒரு உதாரணம் போட்டிருப்பேன். அந்த மெய்ப்பொருள் அனுபவத்தை நம்ம அடையும் போது நிலைமை இப்படி தான் இருக்கும், நீங்கள் அதை அடைகிறதில்ல, அது உங்களை தூக்கிட்டு போயிடும்ங்கிற மாதிரி ஏதோ ஒரு வினோதமான அனுபவங்களை வரை தான் ஏற்படும், அதுதான் ஞானங்கிற மாடலில் அந்த அனுபவத்தை விவரிச்சிருப்பேன். சரி, அந்த புக்கில் நான் அதை ஒன்றும் மாற்றலை, அதை நம்ம முன்னால் எழுதுனது, அதை ஏன் மாற்றணும்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ அப்போ இப்போ நான் ஒரு உதாரணம் அப்படி எழுதுறேன்னு வச்சுக்கிடுங்களேன், டேமுக்குள்ளே நுழையிறது, நுழைஞ்சால் என்ன ஆகும் நீட்டு சொல்லி உதாரணத்தை இப்போ நான் எழுதுனேன்னு சொன்னால் அந்த உதாரணம் எப்படி இருக்கும்? சில நேரங்களில் நீங்கள் சில டேமெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எல்லாமே ட்ரையாக இருக்கும். சில காலங்களில் மழை காலங்களில் சரியாக இல்லைன்னு சொன்னால் டேமே ட்ரையாக தான் இருக்கும். நீங்கள் நுழைஞ்சு போனீங்கன்னா இங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டேமுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் போட்டால் அப்படி தான், நீங்கள் உள்ளே போகிறதுனால எந்த மாற்றமும் கிடையாது, நீங்கள் இங்கே எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் உள்ளே போனாலும் அப்படி தான். அது ஏதோ ஒரு வினோதமான மாற்றம், ஒரு அமானுஷ்யமான மாற்றங்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டம் பிரமிப்பு, ஏன்னா ஆன்மீகங்கிற பேரில் அப்படி பிரம்மாண்டத்தை இணைச்சிட்டாங்க. ஒரு சராசரி மனிதன் சராசரி மனிதனோட சம்மந்தப்பட்டதாகவே ஞானத்தை கற்பிக்கலை, ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு சொல்லி பிரம்மாண்டத்தையே நாடிக்கிட்டு இருந்தோம். அப்போ எல்லாமே ஞானம் லிபரேஷன் எல்லாமே பிரம்மாண்டம் தான். ஏன்னா உண்மையிலே அது எளிமையிலையும் எளிமையானது.